யங்ஸ்டர் கெட்டப்பில் மிரட்ட போகும் ஜெயம் ரவி. ஜெயம் ரவி நடித்த ஆதி பகவான் படம் பெரிய அளவு வசூல் ரீதியாக போகவில்லை என்றாலும் அதில் ஜெயம் ரவி நடித்த கதாபாத்திரங்கள் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பையும் பெற்றது. இந்த நிலையில் மீண்டும் அதே கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்காராம் ஜெயம் ரவி. தற்போதைக்கு தமிழ் சினிமாவில் நம்பப்படும் மினிமம் கேரண்டி நடிகராக வலம் வருபவர் ஜெயம் ரவி. வாரிசு நடிகராக அறிமுகமாகியிருந்தாலும் தன்னுடைய தனித்திறமையால் இன்னமும் தமிழ் சினிமாவில் நிலைத்து நிற்கிறார். தொடர்ந்து பல நல்ல படங்களையும் கொடுத்துட்டு இருக்காரு. மேலும் ஜீரோ ஹேட்டர்ஸ் நடிகர்களில் இவரும் ஒருவர். அதாவது அனைத்து தரப்பு ரசிகர்களுக்கும் பிடித்த நடிகர் என்று பொருள். இவருக்கு கடந்த சில வருடங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட 3 வருடங்கள் சுத்தமாக பட வாய்ப்பே இல்லாமல் தடுமாறி கொண்டிருந்தார். அதன் பிறகுதான் ரோமியோ ஜூலியட், பூலோகம், தனி ஒருவன் போன்ற படங்கள் வெளியாகி ஜெயம் ரவி இழந்த மார்க்கெட்டை மீட்டெடுத்தன. அதனைத் தொடர்ந்து சமீபத்தில் வெளியான கோமாளி திரைப்படம் வசூல் நாயகனாக உயர்த்தியது. விமர்சன ரீதியாகவும் படம் மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்றது. இந்த நிலையில் பூலோகம் படத்தை இயக்கிய கல்யாண் இயக்கத்தில் அடுத்ததாக ஒரு புதிய படத்தில் நடிக்க இருக்காராம் ஜெயம் ரவி. அந்த படத்தில் ஆதி பகவன் படத்திற்கு பிறகு மீண்டும் கேங்ஸ்டர் கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்காராம். படச்சென்னையை மையமாக கொண்டு உருவாகும் கேங்ஸ்டர் படமான இந்த புதிய படத்தில் பூலோகம் படத்தை போலவே வெரைட்டியான கதாபாத்திரம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெயம் ரவி நடிப்பில் அடுத்ததாக பொன்னியின் செல்வன் படம் வெளியாக உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தளபதி 65 தீம் தேரிக்கும் அனிருத்திற்கு காத்திருக்கும் தமிழ் சினிமாவின் பிரம்மாண்ட படங்கள். தமிழ் சினிமாவில் தற்போது முன்னணி இசையமைப்பாளராக இருப்பவர் அனிருத். இவரது கைவசம் தற்போது 9 படங்களில் இசையமைக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. 3 படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமான அனிருத் கொலைவெறி என்ற பாடல் மூலம் உலக அளவில் பிரபலமானார். அதன் பிறகு விஜய் நடிப்பில் வெளியான கத்தி படத்திலும் நன்றாக இசையமைக்க தொடர்ந்து பல நடிகர்களின் படங்களில் இசையமைப்பதற்கான வாய்ப்புகளும் கிடைத்தது. அதன் பிறகு தமிழ் சினிமாவை ஆட்டி படைக்கக்கூடிய நடிகர்களான ரஜினி, அஜித் மற்றும் விஜய் போன்ற முன்னணி நடிகர்களின் படங்களில் இசையமைத்தார். பின்பு தனுஷ், சிவகார்த்திகேயன், ஹரிஷ், கல்யாண் போன்ற தமிழ் சினிமாவில் பல நடிகர்களுக்கு இசையமைத்திருக்காரு. தற்போது அனிருத் 9 படங்களுக்கு இசையமைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு. விக்ரம், தளபதி 65, இந்தியன் 2, சியான் 60, காத்து வாக்குல 2 காதல், தனுஷ் 44, சிவகார்த்திகேயனின் டான், சிவகார்த்திகேயனின் 17வது படம், டாக்டர் போன்ற படங்களுக்கு அனிருத் இந்த ஆண்டு இசையமைக்க இருக்காரு. தொடர்ந்து பல படங்களுக்கு அனிருத் இசையமைக்க உள்ளதால் அனிருத்திடம் தங்களது படத்திற்கு முதலில் இசையமைக்குமாறு அனைத்து இயக்குநர்களும் கோரிக்கை வைத்துட்டு இருக்காங்க. மாஸ்டர் வெற்றியை தொடர்ந்து தளபதி விஜயுடன் மீண்டும் கூட்டணி அமைத்திருப்பதால் தளபதி 65 பாடல்களை சம மாசாக கொடுக்க தயாராகிட்டு இருக்காராம். கத்தி படத்திற்கு அவருடைய மார்க்கெட் அடுத்த கட்டத்திற்கு சென்றது. தற்போது மாஸ்டர் திரைப்படமும் பெரிய அளவில் ஹிட் அடித்திருக்கு. இதனால் தளபதி 65 எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் உயர்ந்திருக்கு. நெல்சன் இயக்கத்தில் அனிருத் திசையில் சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் உருவாக இருக்கும் திரைப்படம் தளபதி 65. விஜய்க்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே இந்த படத்தில் நடிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுது. தளபதி 65 தீம் மியூசிக் வேற லெவலில் எதிர்பார்க்கலாம். அதற்கான வேலைகளில் அனிருத் இறங்கியிருக்காராம். ஏற்கனவே தளபதி 65 அறிவிப்பிற்கே மாசான வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அதில் பின்னணி இசையை செம்மையாக கொடுத்திருந்தாரு அனிருத். இந்த இசை படத்தின் டைட்டில் கார்டில் வரும் என தெரியுது. இந்த படத்தின் நகைச்சுவை கேரக்டரில் விடிவி கணேஷ் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இவர் சிம்புவுக்கு நெருக்கமானவர் என்பதும் அவருடைய பல படங்களில் இவர் நடித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் யோகி பாபு இந்த படத்தில் நடிக்கிருப்பதாக தெரியுது. இது குறித்த முறையான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் எனவும் கூறப்படுகிறது.